श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। மூணு பாதம் முடிஞ்சு கொடுத்து பலாத்தியாயமான நாலாவது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் கர்மாவனுடைய அழிவு நாசம், அதன் பிறகு இரண்டாவது பாதத்தில் உத்கிராந்தி, இந்த உடம்பை விட்டு வெளியேறுதல், மூணாவது பாதத்தில் அர்ச்சிராதி கதி, இதனால ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் அழியிறது அப்படின்றது இந்த மூணு பாதத்தினால பிரதானமாக சொல்லப்பட்டது. கர்மநாசம், உத்கிராந்தி, ஸ்தூல சரீர நாசம், கர்மநாசம், ஸ்தூல சரீர நாசம், உத்கிராந்தி, அதுக்கப்புறம் அர்ச்சிராதிகதி, அதில் விரஜானதி, அங்க சூக்ம தேகத்தினுடைய நாசம், கடைசியில பர்யங்காரோகணம். இந்த மாதிரி சொன்னதுனால இந்த கிரமம் மூணு பாதத்தினால சொல்லப்பட்டது. மீதி நாலாவது பாதமானது இவனுடைய பலத்தை பத்தி சொல்ல போறது, முக்தி திசையிலே இவன் என்ன அனுபவிக்க போறான் அப்படின்றது சொல்லணும்னு இங்க வருது. அதுல முக்தி திசையில எப்படி இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஆறு அதிகரணங்கள் இங்க வருது, ஆறு அதிகரணங்கள். இதுல முதல் மூணு அதிகரணங்கள்னால இவனுடைய ஆவிர்பாவம் எப்படி இருக்கும், முதல் மூணு அதிகரணங்கள்னால இவனுடைய சுரூப ஆவிர்பாவம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றது. அடுத்த மூணு அதிகரணங்கள்னால இவனுடைய சத்திய சங்கல்பத்தோன்னு ஒன்று இருக்கோ, இவனுக்கு வரப்போறது சத்திய சங்கல்பத்தோன்னு ஜீவனுக்கு வரும். ஏன்னா பிரஜாபதி வாக்கியத்தில் ஜீவனுக்கு சுரூபத்தை சொல்லச்சே, ய ஆத்மா அபகதபாத்மா விஜரோ விமுக்தியு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹா, பெருமாள் சொல்லச்சே ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சது. ஜீவாத்மாவுடைய சுரூபத்தை சொல்லச்சே ய ஆத்மா அப்படின்னு ஆரம்பிக்கும், தஹர வித்யாலே இது வருது. அதனால இவனுக்கு சத்யசங்கல்பத்துவம்னு ஒரு பெரிய கல்யாணம் கூட எனக்கு வரப்போறது. அந்த சத்தியசங்கல்பத்துவத்தை வச்சுட்டு என்னென்ன பண்ணுவான் அப்படின்றத கடைசி மூணு அதிகரணங்களால் சாதித்தார். ஆறு அதிகரணங்கள், முதல் மூணு ஒரு விஷயத்தை சொல்றது, அடுத்த மூணு இன்னொரு விஷயத்தை சொல்றது எப்படின்றது ஒரு ரெண்டு பேட்டிகை இருக்கும், ரெண்டு பேட்டிகைகள், ரெண்டு செட்டு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு மூணு அதிகரணங்கள் சேர்ந்து இந்த பாதம் ஆறு அதிகரணங்களோட இருக்கும் அப்படின்றத பத்தி இங்க அழகா சொல்றாரு. அதனால இந்த ஸ்லோகமே அவ்வளவுதான், சங்கதியை சாதிக்கணும், சங்கதியை சாதிச்சு எப்படி எப்படி அதிகரணங்கள் பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லணும், அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. முதல் அதிகரணம் சம்பத்திய ஆவிர்பாவாதிகரணம் அப்படின்னு பேரு. அதாவது பரஞ்சோதிஷயமா அடைஞ்சான்னாக்கா இவனுடைய சுரூப ஆவிர்பாவம் வரும் அப்படின்னு அங்க சாதிக்க போற. சுரூப ஆவிர்பாவம் வரும்னா என்ன அர்த்தம், இல்லாத ஒண்ணு வெளில வருதா, இது பர்யந்தையும் அனுபவிக்கவே இல்லை, அது இவன் புதுசா ஒன்னத்தை சிருஷ்டிக்க போறா பெருமாள் இவனுக்கு, அல்லது முன்னாடி எப்பொழுது இருக்கு அது மறைஞ்சு இருக்குது, எப்பொழுது இருக்கு அது இப்ப மறைஞ்சு இருக்கு கர்மாவனால, அந்த கர்மாவனால மறைஞ்சிருக்கு பாருங்கோ அந்த மறைதல், கர்மா போயிடுத்துன்னு தானா வந்துடும். ஏற்கனவே இதில் சொல்றோம் நாலாவது முதல் பாதம் ததுரகி மாதிகரணத்துல ஒரு வழக்கறியது, அந்த வழக்கறியத்தை அத்த ஒரு பெரிய கூடையை போட்டு ஒருத்த மூடி விட்டுட்டான், அப்ப என்ன ஆகும், அந்த வழக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாது, வெளிச்சமே தெரியாது. அதன் பிறகு அந்த கூடையை எடுத்துட்டோம்னாக்க வழக்கு வெளிச்சம் என்ன பிரகாசிக்காது,
அத மாதிரி கர்மாவனால இவனுடைய சுரூபமானது இதுவா இருக்கு மூடப்பட்டிருக்கு அந்த மூடப்பட்ட சுரூபமானது இப்ப கர்மா போயிடுதே இல்ல வருது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதற்கு சமாதானமாக புதுசா ஒன்னு சிருஷ்டிக்கல புதுசா ஒன்னு சிருஷ்டிக்கல முன்னாடி இருந்த சுரூபம்தான் இப்ப பளிச்சுன்னு வருது ஏன்னா கர்மா போயிடுச்சு பிரதிபந்தக நிவர்த்தி இருந்துருச்சு இத உதாரணமே சொல்ற ஒரு ரத்னம் இருக்கு அந்த ரத்னம் வந்து சேத்துல விழுந்துடுறது ரத்னம் முழுக்க சேர் அப்ப சேர் இருந்தனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த இதுவே தெரியாது ரத்னத்தினுடைய பிரகாசமே வெளில தெரியாது ரத்னத்தினுடைய பிரகாசம் வெளில தெரியலன்னா அப்போ உனக்கு வந்து அதை எப்படி தெரிவிப்பான் பிரகாசத்தை கொண்டு வர்றது எப்படி அப்படின்னாக்கா உடனே அலம்பிடுவோம் அலம்பிட்டான்னாக்கா அந்த ரத்னம் வந்து எப்படி பிரகாசத்தை அடைகிறதோ திருப்ப அந்த ரத்ன பிரகாசம் நம்மளால உற்பத்தி பண்ணப்படல அந்த ரத்னத்துல இருக்கு பிரகாசம் இருக்கிற பிரகாசத்தை அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியில கொண்டு வரும் இதுதான் முதல் அதிகரணத்தினுடைய சாரம் இது உதாரணமே இது சௌனகர் சொல்ற உதாரணம் சௌனகர் இத உதாரணத்தை சொல்றார் இது மாதிரியாக ரத்னத்தை வந்து அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கை எடுத்துட்டோம்னாக்க எப்படி பிரகாசம் வெளில வருதோ அந்த மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவுக்கு கர்ம பந்தம்ன்ற ஒரு இது மூடி இருக்கிறது அது உனக்கு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்போ தானா ஆவிர்வவிக்கிறது அவனுடைய சுரூபம் இருக்கிற சுரூபம் வெளில வருது இதுதான் முதல் அதிகரணத்தினுடைய சாரம் இப்ப பாருங்க ஆவிர்வாவம் சுரூப ஆவிர்வாவ விஷயம்தான் அது மாதிரி இரண்டாவது அதிகரணம் அவிபாகியன திருஷ்டத்துவாதிகரணம் பேர் அவிபாகியன திருஷ்டத்துவம் சூத்திரம் அங்க அனுபவிக்கிறது எப்படி அனுபவிப்பான் அப்படின்னு கேட்டுண்டு தான் வேற பெருமாள் வேறன்னு பிரிச்சு அனுபவிப்பானா ஆவிர்பூத சுரூபம்னு என்ன அர்த்தம் பெருமாளுக்கு சேஷனா இருக்கிறது பகவான் அந்தரியாமியா இருக்கிறது சேஷியாக இந்த மாதிரி சேஷதேரி பாவத்தோட ஒத்தருக்குத்தர் பிரியாம அனுபவிப்பானா அல்லது ஒத்தருக்குத்தர் பிரிஞ்சுன்னு அனுபவிப்பாளா அப்படின்னு கேட்டுண்டு பிரியாம தான் அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் அங்க விசாரம் பண்ண போறாரு சுவாமி தேசிகன் மூணு ஸ்லோகத்தினாலும் அந்த அதிகரணம் வரும் ஆக பிரியாம அபிரத்யக்ஷத்த சம்பந்தம் சரீராத்ம பாவம் செடசேடி பாவம் அதை வச்சுட்டுதான் அங்க அனுபவம் வரப்போறது அப்படின்னுட்டு ரெண்டாவது அதிகரணத்தினுடைய சாரம் சாதிக்க போறார் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி வருது இவன் எப்படி போய் சேர்றான் அபகதமாத்மத்வாதிகளோட போய் சேர்றானா அல்லது வெறும் ஞான சுரூபமா சேர்றானா அல்லது ரெண்டுமேவா அப்படின்னு கேட்டுண்டு அதுல இவர் வந்து சொல்றது ஜெயமணின்றவர் என்ன சொல்ற இந்த மாதிரி பிரம்மத்துக்கு எப்படி எட்டு குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கும் எட்டு குணங்கள் அந்த எட்டு குணங்களோட தான் இவன் அனுபவிக்கிறான் அதுதான் ஆவிர்பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனி மகரிஷி சாதிக்கிறார் அவுடலோமின்ற மகரிஷியோ அப்படி இல்லை அதெல்லாம் இங்க இருக்கிறது அபகதமாத்மத்வம் ஜீவாத்மத்வம் போன்றதெல்லாம் ஆனால் இவனுடைய ஆத்மஸ்வரூபம் என்னன்னாக்க ஞானீக சுரூபம் அத ஞான சுரூபம் உண்டிதான் அப்படின்னு அவுடலோமி சொல்றார் அதற்கு சூத்திரகாரர் பாதராயணர் வேதவியாசர் என்ன சாதிக்கிற ரெண்டும் தப்பு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் சுரூபம் அபகத பாபத்வாதிகளும் உண்டு ஞான சுரூபமும் உண்டு அழகான உதாரணம் ஒண்ணு சொல்ல போறார் எம்பெருமானார் ரொம்ப அழகான உதாரணம் காமிக்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர் அதாவது அங்க ஒரு வாக்கியம் இருக்கு யதா சைந்தவகணா அனந்தரோ அபாஹ்யா கிருஷ்ணா ரசகணையவே இந்த உப்பு கட்டி இருக்கு பாருங்க அது உள்ள வழியில
எல்லாம் எப்படி இருக்கும்? கரிப்பு தான் இருக்கும். உப்பு கரிப்பு தான். உப்பு கட்டிய வாயில போட்டுட்டா இந்த வெளியில இருக்கிறது துணூடு வாயில போட்டுனாலும் சரி, உள்ளுக்குள்ள தூளாக்கி உள்ள இருக்கிறத வாயில போட்டுனாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது ரசகணமா தான் இருக்கும். அதாவது கரிப்புன்றது அதுக்கு இருக்கும் எப்பொழுதும். அதே மாதிரி அரேயமாத்மா விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவ அப்படின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள வெளியில எல்லாம் ஞாயிகாகாரமா இருக்குது. ஞான சுரூபமே அவனுக்கு இருக்குது. அப்படியே எப்பொழுதும் ஞானம் அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்குது அப்படின்னு ஆத்மாவை பத்தி அங்க சொல்றது. அது அதை வச்சுட்டு அவுடலோம் என்ன பண்ணார் அப்படின்னா இதை மாதிரி சொல்லிவிட்டார். வந்து இந்த இடத்துல வெறும் ஞானம்தான் இவனுக்கு மோட்ச தசையில அனுபவம் அப்படின்னு அவர் சொல்றார். அதான் ஆவிர்பாவம். அதுக்கு எம்பெருமானார் அழகான உதாரணம் காமிக்கிற உப்பு கட்டி இருக்குதே அது உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஒரே ரசம், கரிப்புன்றது உண்மை. ஆனால் அந்த கரிப்பு இருக்குன்றதுனாலயே அது கெட்டியா இருக்கும், சதுரமா இருக்கும். அந்த மாதிரி அளவு அதுக்கு பரிணாம பரிமாணங்கள்லாம் பார்க்குறோமோ இல்லையோ, பரிமாணங்கள் இருக்கு, அளவெல்லாம் இருக்கு. அளவெல்லாம் பார்க்குறோம், வெளுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் இருக்கா இல்லையா? இப்ப அது இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? உப்பு கட்டி உதாரணத்தை பார்த்துக்கோங்க. உதாரணத்துல உப்பு கட்டி அங்க உதாரணம் என்ன சொல்ற பாஷகார, மாம்பழம் சாப்பிட்றோம். இந்த மாம்பழ சீசன் அவர் உதாரணத்துக்கு பாஷகாரே சாய்க்கிற உதாரணம் இது. அந்த மாம்பழம் நீங்க தோலை சாப்பிட்டீங்கன்னா தோல் கசக்கிறது, அதே உள்ளுக்குள்ள இருக்கிற பழத்தை சாப்பிட்டா தித்தீச்சுன்னு இருக்கிறது. அந்த திதிப்பு முடிஞ்சோம்னா அந்த கொட்டை இருக்கு பாருங்க, மாங்கொட்டை, அந்த இடத்துல வச்சு கடைசி சமயத்துல சப்பினோம்னாக்கா அங்க கொஞ்சம் தித்திப்பு, கொஞ்சம் கரிப்பு, கொஞ்சம் புளிப்பு, அதெல்லாம் தெரியும். அதே கொட்டைய உடைச்சி அதுல இருக்கிற பருப்பு இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு மாதிரி கசப்பு இருக்கும். அவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு அந்த மாம்பழ குழம்பு ஒண்ணு வாத்துல அந்த பருப்பை எடுத்து சாப்பிடுறது. அதை சாப்பிட்டாக்கா வந்து வயிற்றுல இருக்கிற புண்ணுன்னு அதெல்லாம் ஆறிடும், கெடுதல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாது. போகட்டும். இப்போ பாஷகார சாய்க்கிறது ஒரே மாம்பழம், தோல்ல ஒரு ருச்சி, பழத்துல ஒரு ருச்சி, கொட்டை ஓடுல ஒரு ருச்சி, பருப்பு கொட்டை உள்ள இருக்கிற பருப்பு இருக்கு அதுல ஒரு ருச்சி. எத்தனை பேதம் இருக்கு! ஆனால் உப்பு கட்டியில அத மாதிரி பேதம் இல்லை. அதுல முழுக்க முழுக்க கரிப்பு தான் இருக்குது. அதே மாதிரியாக இந்த ஞானஸ்வரூபமான எம்பெரு அந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு ஞானஸ்வரூபந்தான் இருக்குது. அதுல வேற ஒண்ணும் அஜ்ஞானன்றதுனா தொடர்பே கிடையாது, வேற மாதிரியே கிடையாது. ஆனால் அதுக்கோசரம் அபகத பாப்பம் எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆவிர்பூத சுரூபம் பின்னாடி சொல்றாரு. இது பிரஜாபதி வாக்கியத்தினாலேயே தெரியுது. மன சாதர்மியமாகத்தாக அப்படின்னு பெருமாள் சொன்னார். இதம் ஞானம் உப ஆசிரித்திய மம சாதர்மியமாகத்தாக அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். அதனால அந்த இடத்துல வந்து இவனுக்கு ஞானம் உண்டாருது அப்படின்னா அந்த உபாசனம் அனுப்பிச்சான்னாக்க அவனுக்கு எம்பெருமானுடைய சாதர்மியம் என்ன, எம்பெருமான் எப்படி அபகதாத்மா விமர்த்திஹு அப்படின்னு இருக்கானோ அப்ராகிருதமா, அந்த மாதிரி இவனும் ஆயிடுறான். இவனுடைய தர்மபூத ஞானம் விகசிக்கிறது, எல்லாமே வருதுன்னு அர்த்தம். இதனால இந்த அதிகரணத்துல என்ன எடுத்து ஆவிர்பூத பிரம்மாதிகரணம்னு பேரு. முதல்ல ஆவிர்பூத சுரூபன்றது முன்னாடி இருந்தது வெளில வருது. ரெண்டாவது அதிகரணத்துல பெருமாளோட பிரியாம சேர்ந்து அனுபவிப்பான். மூணாவதுல இந்த ஆவிர்பூத சுரூபன்றது வெறும் அபகத பாத்மத்வாதி குணம் மட்டும் இல்லை, வெறும் ஞான சுரூபமே இல்லை, இந்த ரெண்டும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த சொல்லப்படுறது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினாலும் சொல்லப்பட்டது. இப்படி இந்த மூணு அதிகரணங்கள் இவனுடைய ஆவிர்பாவ விஷயமாவே விசாரம் பண்ணிடுது. அதனால இது ஒரு தனி பேட்டிகை. பேட்டிகை என்ன? பொட்டின்னு அர்த்தம். அதனால இது தனி பேட்டிகையா இருக்கு. அதன் பிறகு சங்கல்பாதிகரணம். இந்த சங்கல்பாதிகரணத்துல இவன் சத்திய சங்கல்பனா மாறிடுறான். அப்ப சத்திய சங்கல்பனா மாறிட்டான்னாக்க இவனுடைய அனுபவம்லாம் எப்படி இருக்கு? இவன் நினைச்ச மாத்திரத்துல அவனுக்கு கிடைக்குமா? நினைச்ச மாத்திரத்துல கிடைக்குமா? அல்லது நினைக்கணும், சங்கல்பிக்கணும்,
அதுக்கப்புறம் உடம்புனால பிரயாசமும் பண்ணணும். இது ரெண்டுமா லோகத்துல அப்படி பாக்குறோமோ இல்லையோ? வந்து சதுர்முக பிரம்மா எவ்வளவோ சிருஷ்டி பண்ற, அவருக்கே அஜ்ஞானம் வந்துடுறது, அதனால அவரும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, இந்திரனும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. லோகத்துல நான் பெரிய ராஜா இருக்கான், அவன் சத்த தீபாதிபதி, எப்படி இருந்தா என்ன, அவனுக்கு ஏதாவது வேணும்னா கூட சொன்ன உடனே உடனே சங்கல்பத்தினால வந்துடுவார். அவன் சங்கல்பிக்கலாம், நியமனம் பண்ணலாம், ஆனால் அதை ஒத்த வேலைக்காரனோ யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சுதான் கொண்டு வரணும், ஆயாசப்பட்டு தான் கொண்டு வரணும். அந்த மாதிரிதான் இவன் சங்கல்பத்துல, என் சங்கல்பம் இருந்தா கூட என் சிரமப்பட்டு தான், உடம்புனால காரியம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு பூர்பக்ஷம். சித்தாந்தம் அப்படி கிடையாது, இவன் சங்கல்பம்தான். எப்படி பகவான் நினைச்ச மாத்திரத்துல எல்லா காரியத்தையும் முடிப்பானோ அந்த மாதிரி இந்த முக்தாத்மா என்ன பண்ணுவான்னாக்கா, பகவானுடைய அனுகிரகத்தினால இவன் நினைச்சபடி பண்ணிடுவான். அதுவான் நினைச்சானா போ, அங்க இருக்கு சங்கல்பாதேவ எதி பித்ருகாமோ பித்ருலோக காமோ பவதி. இவன் பித்ருலோக காமன், நான் வந்து எங்க அப்பா முன்னாடி இருந்த தோப்பனார்லாம் நான் பார்க்கணும். இப்போ பொதுவா எனக்கு இப்ப தெரியும் எங்க தகப்பனார் இந்த ஜென்மாவில யாருன்னு, போன ஜென்மாவில முன்னாடி ஜென்மாவில நமக்கு யாரையும் தெரியாதே, அவன்லாம் யாரு அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாக்கா இவனுடைய சங்கல்பத்தினாலேயே அத்தனை பித்திருக்களும் வந்துருவானாம். ஒரே ஒத்தனே ஒத்தனுக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலையும் எத்தனை பித்திருக்க எத்தனை பேர் இருந்திருப்பா, ஒரு ஜென்மாவும் சேர்ந்து கோடானு கோடி ஜென்மாக்கள், அத்தனை பேரும் வரிசையா வந்துருவானாம் என் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அப்படின்னு அப்படின்லாம் சொல்றீங்க. அதனால சத்திய சங்கல்பத்தோட என்ன அர்த்தம், அப்பிரதிகிருத சங்கல்பம். இப்ப இருக்கிறது என்னது, கர்மகிருத சங்கல்பம், கர்மாவனால நம்ம பண்றோம். அங்க ஒரு வாக்கியம் சஸ்வராட் பவதி அப்படின்னு இருக்கு. ஸ்வராட் அப்படின்னா என்ன அர்த்தம், பாஷிகார சேர்க்கிறார் கர்ம பந்த ரஹிதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கு, கர்ம பந்தமே இவனுக்கு கிடையாது, அதனால இவன் சுதந்திரன். இத மாதிரி இல்ல, பரமாத்மா மாதிரி சுதந்திரன் இல்ல, கர்ம பந்த ரஹிதன் அர்த்தம் இங்க, கர்ம பந்த ரஹிதன் அது சொல்றதுதான் அந்த இடத்துல ஸ்வராட்ன்றதுக்கு அர்த்தம். சர்வாத்மனா சுதந்திரன் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். அதனால சங்கல்ப மாத்திரத்தினாலேயே இவனுக்கு எல்லாம் சித்திக்கும் அப்படின்றது சங்கல்பாதிகனுடைய இது. அதனால என்ன எடுத்தது, இவனுடைய இந்த கடைசி மூணு அதிகரணத்தினால என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இவனுடைய சந்த பக்தி, இவன் இஷ்டப்பட்டு எல்லாம் பண்றது, இவன் ஆசைப்பட்டு நினைச்ச மாத்திரத்துல எல்லாம் பண்ணிக்கிறது, அது அந்த விஷயமானது இங்க சொல்லப்பட்டது. முதல் அதிகரணம் அதாவது நாலாவதிகரணம், அஞ்சாவது அதிகரணம் அபாவாதிகரணம் பேர். அதுல என்ன பண்ணாருன்னா, இவனுக்கு சரீரம், சரீரம்ன்றது உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு பாதிரி மகரிஷி என்ன பண்ண, சரீரமே கிடையாது இவனுக்குன்னு சொல்லிவிட்டார். ஏன் அப்படின்னாக்கா, சரீரம் இருந்தா கர்மபந்தம் வரும், கர்மபந்தம் இருந்தா சரீரம், சரீரம் இருக்குதுன்னா கர்மபந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால இவனுக்கு வந்து நிச்சயம் இருக்கு கர்மபந்தம் இருக்குன்னு ஆயிடும் சரீரம் இருந்ததுனாக்கா, அதனால இவனுக்கு முக்தி திசையில சரீரம் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஜெயமினி மகர்ஷி என்ன பண்ணாருனாக்கா, அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அங்க சாந்தோக்கிய பிரணத்துல ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹசிரதா பவதின்னு சொல்றது. ஒரே ஜீவன், ஒரு ரூபா எடுத்துப்பான், மூணு ரூபாய் எடுத்துப்பான், அஞ்சு ரூபாய் எடுத்துப்பான், ஏழு ரூபாய் எடுத்துப்பான், ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம், எவ்வளவோ ரூபங்கள் எடுத்துக்கலாம், அவன் உடம்பு அவன் சங்கல்பத்தினால எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், அதனால அவனுக்கு சரீரம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு அவர் சொன்னார் தேவனி மகர்ஷி. நம்ம சூத்திரக்காரர் என்ன பண்ணாக்க, ரெண்டும் உண்டு, ஏன்னா ரெண்டுமே இருக்கே, இவனுக்கு இஷ்டப்பட்டான்னு சரீரம் உண்டு, இவனுக்கு இஷ்டப்படலைன்னா சரீரம் கிடையாது. அதனால இவன் இஷ்டப்பட்டான்னாக்க இவனுக்கு சரீரம் உண்டு, இஷ்டப்படலைன்னா இவனுக்கு சரீரம் இல்லை, அதனால ரெண்டும் உண்டு. சங்கல்பம் மாத்திரம், இவன் சங்கல்பம் எனக்கு சரீரம் வேணும் அப்படின்னு இவன் சங்கல்பிச்சான், உடனே இவனுக்கு சரீரம் வந்துடும். எனக்கு சரீரம் வேண்டாம் அப்படின்னு சங்கல்பிச்சான், உடனே இவனுக்கு சரீரம் வராது, அதனால அவன் இஷ்டம் அது. அதனால இவனுடைய சங்கல்பத்தினாலேயே வரும் அந்த சங்கல்பம் எல்லாம் கூட பின்னாடி சொல்ல போற, அது எப்படின்னு இது
அஞ்சாவது அதிகரணத்திலே சாரம். ஆறாவது அதிகரணம் கடைசி அதிகரணம், ஜெகத் வியாபார வர்த்தாதிகரணம். சரி, இவன் சங்கல்பத்தினால எல்லாம் பண்ணுவேன்னு இல்லை நீ. அப்படியானாக்கா இந்த சங்கல்பம் இருக்கே அது எப்படி வந்தது? அதாவது பகவான் எப்படி ஜெக சிருஷ்டி எல்லாம் பண்ணுகிறானோ அத மாதிரி இவன் சிருஷ்டி எல்லாம் பண்ணுவானா? எவரவான் சிருஷ்டிக்கிறான், ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், அதுல உள்ள பூந்துகிறான், நியமனம் பண்றான், அந்தரியாமியா இருந்துட்டு அதே மாதிரி அதுக்கு ஸ்திதிகர்த்தாவா இருக்கான், அத மாதிரி சம்ஹாரமூர்த்தியா இருக்கான் பெருமாள். அதனால சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அந்தரியாமித்வம் நியமனம் இத்தனை இருக்கே, இதெல்லாம் கூட சங்கல்பம் மாத்தினாலும் இவனுக்கு வரட்டமே. ஏன்னா நம்ம சாதர்மியமாகத்தான் பெருமாள் சொன்னார், ரெண்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம், ஒரே தர்மம், என்னுடைய தர்மம்னா அவனுக்கு வந்துட்டோம்னு சொன்னார் பெருமாள். பரமன் சாமி முபைத்தின்னு அங்க இருக்கு உபநிடத் வாக்கியம். பரமன் சாமின்னா இதானே, பெருமாள் என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் இவனும் பண்றான் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். அதனால எம்பெருமான் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான், அது மாதிரி இவனுக்கு அவனுக்கு சத்தியதங்கள் பத்தம், இவனுக்கு சத்தியதங்கள் பத்தம் இருக்கு, அதனால இவனும் லோகத்தை சிருஷ்டிக்கட்டும். அதே மாதிரி லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறான், இவனும் ரட்சிக்கட்டும். லோகத்தை சம்ஹாரம் பண்றான், இவனும் சம்ஹாரம் பண்ணட்டும். அது மாதிரி லோகத்துக்கெல்லாம் அந்தரியாமையா போறான், இவனும் அந்தரியாமையா இருக்கட்டும். அதே மாதிரியாக நியமனம் பண்றான் பகவான், அதையும் இவன் பண்ணிட்டுமே, ஏன்னா பரமன் சாமியம் உபயத்தின் இருக்கு. அதனால சாமியம் பகவானுடைய சாமியம் எனக்கு வருது அப்படின்னு எல்லாம் தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால அது சொல்லலாமே, எல்லாமே இவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேள்வி கேட்டு, அது கிடையாது. ஏன்னா பகவானுக்கே சில அசாதாரண தர்மங்கள் உண்டு, ஜீவனுக்கும் சில அசாதாரண தர்மங்கள் உண்டு. அதை வச்சுட்டு தான் நம்ம லட்சணம் சொல்றோம். மனுஷன்னா இப்படி இருப்பான், மிருகம்னா அப்படி இருக்கும், பட்சின்னா அப்படி இருக்கும், மரம்னா அப்படி இருக்கும்னு ஒரு லட்சணம் சொல்றோம். அந்த லட்சணம் எந்த லட்சணம் எதுக்கு சொல்றோமோ அது அதுக்கு வேண்டிதான் புரிஞ்சு இருக்கணும். பகவானுக்கு லட்சணம் என்ன சொன்னோம், பரமாத்மாவுக்கு லட்சணம் ஜென்மாத்யஸ்த யதஹா அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார். அது எதோபாயமான பூதானி ஜாயந்தே யானு ஜாத்தானு ஜீவந்தி எத்தகைந்த விஷம் விஷந்தின்னு சொல்லி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகளுக்கெல்லாம் எவன் காரணமாக இருக்கிறானோ அவன்தான் இந்த இடத்துல பிரம்மன் சொல்லப்படுகிறான். எதனிடமிருந்து இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகின்றதோ, எவனால் ரட்சிக்கப்படுகின்றதோ, எவனிடத்தில் லயத்தை அடைகின்றதோ அதுவே பிரம்மம், அதுவே அவனே பரமாத்மா அப்படின்னு இந்த சிருஷ்டி காரணத்தும் சர்வகாரணத்துவம் சொல்றோம். சர்வகாரணத்துவம் தானே இந்த இடத்துல லட்சணம் சொல்லிருக்கோம். பகவானுக்கு ஒரு லட்சணம் சொல்லிட்டோம்னாக்க அந்த லட்சணம் போய் ஜீவனுக்கும் உண்டுன்னு எப்படி ஒத்துக்கலாம், வராது. ஒரே லட்சணம் ரெண்டு பேருக்கு பொருந்தி இருக்கக்கூடாது, ஆனா அவனுக்கு மட்டும் தான் பொருந்தணும் அந்த லட்சணம் லட்சணம். அதனால எம்பெருமானுக்கே உரிய லட்சணத்தை ஜீவனுக்கும் சேர்த்து பார்க்கறதுன்றது தப்பு, இது யுக்திவாதம். அந்த லட்சணத்தை சொல்லி அதுக்கு யுக்தி பண்ண யுக்திவாதம் பண்றது. ஆனா இந்த பிரகரணத்தை எடுத்துக்கோ, இந்த பிரகரணத்துல எந்த இடத்துலயுமே இந்த பிரகரணத்துல இது சொல்லப்படவே இல்லை. ஜீவனுக்கு சிருஷ்டி காரணத்தும் சொல்லப்படல, ஸ்திதி காரணத்தும் சொல்லப்படல, சம்ஹார காரணத்தும் சொல்லப்படல இந்த பிரகரணங்கள்ல. அதாவது சிருஷ்டி பிரகரணம் இருக்குதே அதுல ஜீவனுக்கு சொல்லப்படல. தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு சொல்றோம். அங்க முதல்ல என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதனகி தங்குவாயாம் பரமே வியோமன் அப்படின்லாம் ஆரம்பிச்சு அங்கேருந்துதான் தஸ்மாத் ஏதஸ்மாத் பரமாத்மா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி அதன் பிறகு அந்த பிரம்மத்திலிருந்து அந்த ஆத்மா பரமாத்மா அவனிடமிருந்து ஆகாச உற்பத்தி ஆச்சு, ஆகாச சிறீரியான எம்பெருமானிடமிருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, இப்படி கிரமம் சொல்லியிருக்காங்க. அதனால எங்கேயுமே இந்த மாதிரியாக ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டி காரணத்தை சொல்லப்படலையே. சொல்லப்படாதனால
இந்த இடத்துல பெருமாள் மாத்திரமே சர்வ காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான், வேற யாருமே இல்லை. இல்ல விஸ்வாமித்திர சிருஷ்டிச்ச திருசங்க சுருக்கத்தை சதுர்முக பிரம்மா அப்படின்னு சொல்றமேனா வாஸ்தவம் அதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் கூட எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல கடைசி அதிகரணத்துல சந்தியாமூர்த்தி கிளப்தி அதிகரணம், அதுல சொல்லச்ச வெஷ்டி சிருஷ்டி விஷயம் அது. அந்த வெஷ்டி சிருஷ்டியை எப்படி சிருஷ்டிக்கிறது அப்படின்னா, சமஷ்டி சிருஷ்டியில பரமாத்மா சாட்சாத் கர்த்தாவா இருக்கான். அப்புறம் வெஷ்டி சிருஷ்டியில இரண்யகர்ப்பன் சதுர்முக பிரம்மா அவனுக்கு அந்தர்யாமியா இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை பகவானே சிருஷ்டிக்கிறான். அதனால அங்க மூணு விதம் ஒண்ணு சொல்லியிருக்கோம், மூணு விஷயம் சொல்லியிருக்கோம். பெருமாள் சாட்சாத் கர்த்தா சமஷ்டி சிருஷ்டியில, அனுப்பிரவேசத்துல அந்தர்யாமியா இருக்கிறதுல எந்திரமான் அந்தந்த வஸ்து அந்தந்த வஸ்துவுக்கு சரீரம், அந்தந்த வஸ்துவுக்கு உள்ள இருந்துண்டு அந்தந்த வஸ்து உள்ள இருந்துண்டு போகச்ச அந்தந்த வஸ்து துவாரா, அந்தந்த வஸ்துவுக்கு துவாரா. ஏன்னா ஒரு மிருகத்து உள்ள போறான்னாக்கா அந்த மிருக சரீரத்து துவாரா அந்த மிருக ஆத்மா இருக்கு பாருங்கோ அதுல உள்ள போறான். இப்படி எல்லாம் கிரமம் சொல்லியிருக்கு. கடைசியில எட்டு திருட்டி எப்படி இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறதுனாக்க, சதுர்முக பிரம்மாவுக்கு பகவான் சரீரியா இருந்துட்டு அவன் பிரயோஜக கர்த்தாவா இருக்கான். பிரயோஜக கர்த்தா, பிரயோஜக கர்த்தான்னா அவன் தான் நடத்துறவன், பிரதான கால கர்த்தான்னு அர்த்தம். சதுர்முக கர்த்தாவோ ஒரு அம்பு மாதிரி, அம்பு அதுல பிரயோஜகன் யாரு, நான் அம்பை விடுறவன் யாரு அப்படின்னாக்க வில்லாடி. அத மாதிரி இந்த இடத்துல அதனால பிரயோஜக கர்த்தா எம்பெருமான், அவன் பிரயோஜ கர்த்தா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகரணத்துல சொல்றார் சூத்திரகாரரும் எம்பெருமானாரும். ஆகவே அதை கொண்டு பார்த்தாக்கா பரமாத்மாவுக்கு உண்டிதான் ஜெகசிருஷ்டி, ஜெகஸ்திதி, ஜெகசம்ஹாரம் எல்லாம் எம்பெருமானுக்கு மாத்திரம்தானே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு அந்த பிரகரணத்துல கிடையவே கிடையாது. அப்படியானாக்கா பரமன் சாமியம் பைத்தின்னு இருக்கே, அப்ப அந்த சாதர்மியம் சாமியம் எல்லாம் என்ன அர்த்தம்னா, அங்க சூத்திரக்காரர் சொல்ல போற போகமாத்திர சாமியம் இங்காச்சே அப்படின்னு சொல்ல போற. போகமாத்திரத்துல சாமியம் எல்லாத்திலையும் கிடையாது, போக மாத்திரத்துலதான் சாமியம் வருது அப்படின்னு அங்கத்துல உள்ளம். ஆனா போக மாத்திரத்துலதான் சாமியமே தவிர்த்து அனைத்திலையும் சாமியம் கிடையாது அப்படின்னு அங்க சித்தாந்தம் என்ன போற. இப்ப இதுல என்ன எடுத்து சங்கல்பாதிகரணத்துல இவனுடைய சங்கல்பத்துப்படியே இவன் எல்லாத்தையும் பண்ணுவான், அதுல வேற அபேட்சை இருக்காது, இந்த உடம்புனுடைய அபேட்சை அதெல்லாம் கிடையாது. அது நாலாவது அதிகரணத்தினால. அஞ்சாவது அதிகரணத்தினால அவன் சங்கல்பம், அவனுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா சரீரம் வரும், இஷ்டம் இல்லைன்னா அவனுக்கு சரீரம் வராது. அஞ்சாவது அதிகரணத்துல ஆறாவது அதிகரணத்துல இந்த சங்கல்பம் இருக்கே அது ஜெகசிருஷ்டி எல்லாம் வருமா அப்படின்னா அதுவும் வராது, ஜெகசிருஷ்டி எல்லாம் வரவே வராது அதுல அப்படின்னுட்டு கடைசி அதிகரணத்துல சாதிக்கிறார். இப்படி மூணு அதிகரணங்கள்னால சங்கல்ப விஷயமா வந்தது. முதல் மூணு அதிகரணங்கள்னால ஆவிர்பூத விஷயமா வந்தது, ஆவிர்பாவ விஷயமா வந்தது, ஆவிர்பாவ விஷயமா வந்தது. ஆக இந்த ரெண்டு பேட்டிகை ஆவிர்பாவ விஷயம் மூணு அதிகரணத்தினால, இதனால அடுத்த மூணு அதிகரணத்தினால சங்கல்ப விஷயம், சங்கல்பத்தினால இவன் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு வருது. அப்படி ஆச்சு. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாது, சுரூப ஆவிர்பாவம்ன்றது முதல் மூணு அதிகரணம், அடுத்த மூணு அதிகரணம் கைங்கரியம், போகம் கைங்கரியம் ரெண்டுமே, அதனால கைங்கரிய போக ரூபம் அப்படின்னு அது சொல்றாரு. இந்த ரெண்டுமே இதுக்கு காரணம் எதுவுமே இல்லை, கர்மாலாம் போயிடுத்து எதுவுமே சொதகா வருது அப்படின்னு சொன்னாக்க, கர்மாதீனம் இல்லை சொதகா வருதுன்னு சொன்னாக்க அப்ப காரணமே இல்லாம எப்படி வரும் அது? ஏதோ காரணம் இருந்தா தானே வரும், காரணமே இல்லாம எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதிலும் சாய்க்கிறார் சுவாமி,
காரணம் இருக்கு இங்க என்ன காரணம் அப்படினாக்க பிரதிபந்தங்கள் தடைகள் எல்லாம் போயிடுது பிரதிபந்தகங்கள் அனைத்து நீதி இல்லாத அனைத்து பிரதிபந்தகங்கள் கர்மா அது அத்தனையும் போயிடுது அது போயிடுவே இவனுக்கு என்ன ஆயிடுது பகவான் சுரூபத்தை கொடுத்துட்டான் ஆவிர்பாவத்தை கொடுத்துட்டான் அதை கொடுத்துட்ட உடனே பகவான் தான் அதை பண்றான் அவன் தான் சர்வ காரணன் பகவான் தான் இதை பண்ண வைக்கிறான் அங்கேயும் இவன் சுதந்திரமா பண்ணல சங்கல்பம் இவனுக்கு இருக்கு அந்த சங்கல்பம் கூட சுதந்திரமா இல்லை பகவத் அதீதம் அதீனமான சுதந்திரம் எங்கேயுமே இவனுக்கு சுவாதந்திரியம்ன்றது சுதசித்தம் கிடையாது சுவாபாவிகமான சுவாதந்திரியம்ன்றது இவனுக்கு கிடையவே கிடையாது ஜீவாத்மாவுக்கு எந்த திசையிலையும் அது நித்திய சூரிகளா இருந்தாலும் சரி சுவாபாவிக அப்படின்னுட்டு எம்பெருமானுக்கு விசேஷம் போடுறோம் சுவாபாவிகானவதிய அப்படின்னு சொல்றோம் அந்த சுவாபாவிகன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றார் தேசியம் சாதிக்கிறது ஒண்ணு நிருபாதிகத்துவம் ஒண்ணு இன்னொன்னு அனன்யாதீனத்துவம் ரெண்டாவது இதுல நிருபாதிகத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ காரணத்திட்டு இல்லை சொதாக உண்டாருதுன்னு அர்த்தம் முதல்ல நமக்கு எப்படி இருந்தது நாம வந்து இந்த திசையில பத்த திசையில இருக்கிற கர்மாதீனமாக நம்ம கஷ்டப்பட்டுருந்தோம் கர்மாதீனமாக கஷ்டப்பட்டுருந்தோம் அதே நம்ம எல்லாம் இப்ப பிரபன்னால் நமக்கு ஏதோ தேக அவசானியமாம் தொத்பாதம் பிராபய சுயம்னு இந்த தேகம் முடிகிற சமயத்துல நமக்கு மோட்சம் கிடைக்க போறது மோட்சம் கிடைக்கிற கர்மாதீனன்றது இல்லை அப்ப நிருபாதிகமான ஆனந்தம் இதெல்லாம் வந்துடும் நிருபாதிகமான ஆனந்தம்ன்றது நமக்கு கிடைக்க போறது அப்படி நிருபாதிகமான ஆனந்தம் கிடைக்க போறதுன்னு வச்சுக்கோங்க அந்த நிருபாதிகத்துவன்றது நித்தசூரிகளுக்கு இருக்கு அவள் எப்பொழுதுமே இருக்கு எப்பொழுதுமே அவளுக்கு இருக்கு முக்தனுக்கு சோபாதிகத்துவம் தான் ஆரம்பத்துல நமக்கு உபாதியினால கஷ்டப்பட்டு இருந்தோம் கர்மாவனால அது போயெடுத்து உபாதி போயெடுத்து உபாதினாக்க நமக்கு ஒரு தடங்கள் மாதிரி அது ஏதோ ஒரு காரணம் கர்மான்ற ஒரு காரணத்தினால இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம் அது போயெடுத்து அது போயிடவேதான் முக்தி திசையில நம்ம மோட்சத்தான் அனுபவிப்போம் ஆனால் நித்திய சூரிகள் இருக்கா பாருங்க சவய சேவையே நித்திய நிர்தோஷகந்தான்னுட்டு எம்பெருமானுக்கு ஒரே வயசை தோன்றின மாதிரி எப்பொழுதும் தோஷமற்றவர்களாக அவா இருக்கா பெருமாள் மாதிரி அப்போ அவளுக்கு நிருபாதிகத்துவம் இருக்கே நிருபாதிகத்துவம் இருக்கே அப்படின்னா அதனாலதான் அவ என்ன பண்ணிட்டா சுவாபாவிக சப்தத்துக்கு நிருபாதிகத்துவம் அனன்யாதீனத்துவம்னு இன்னொன்னு ஒண்ணு போட்டார் அனன்யாதீனத்துவம்னு என்ன அர்த்தம் இன்னொருத்தருக்கு அதீனமா இல்லாமை இன்னொருத்தர் அது பகவானுக்கு உண்டிதான் அது ஏன்னா நித்திய சூரியர்கள் எல்லாம் பரமாத்மா அதீனமா இருக்கா பராதீனமா இருக்கா அவ சுவாதீனமா அவ இல்லை நித்திய சூரிகளுக்கே அனன்யாதீனத்துவம் கிடையாது அப்படின்னாக்க இந்த முக்தாத்மாவுக்கோ ஜீவாத்மாவுக்கோ கேள்வியே இல்லையே அதனால பகவத் அதீனமாகத்தான் எப்பொழுதும் நமக்கு இந்த தொம்மே ஹம்மே குதஸ்தி குதகிதம் வேத மூல பிரமாணம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையோ அந்த ஸ்லோகத்துக்கு அதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க நீங்க பட்டருடைய திருமஞ்சன கட்டியத்துல இந்த ஸ்லோகம் வருது ஒருத்த வந்து நான் எனக்கு தான் சொந்தம்ன்றான் பெருமாள் கிடையாது நீ எனக்கு தான் சொந்தம்ன்ற அது எப்படி இது நீ சொல்றது எப்படி வேதத்துல பாரு அது வேதத்துல எப்படி ஆனா இது அனாதியா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சுதந்திரமா அப்படின்றோம் இந்த மாதிரி கிரமம் போறது உண்மையிலேயே இவ வந்து இந்த பரமாத்மாவுக்கு அதீனமா தான் எப்பொழுதும் இருக்கான் அதனால பரமாத்மா தான் இதெல்லாம் பண்ணி வைக்கிறான் காரணம் இல்லாம எதுவும் கிடையாது எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் இந்த இடத்துக்கு பிரதானமான காரணம் அதனால ஆறு அதிகரணங்கள் அந்த ஆறு அதிகரணங்கள்ல ரெண்டு பேட்டிகை இருக்கு முதல் பேட்டிகை ஆவிர்பாவ சுரூபத்தை பத்தி விசாரிக்கிறது மூணு அதிகரணங்கள்னால அடுத்த மூணு அதிகரணங்கள்னால இவனுடைய சுத பிரவர்த்தி சொச்சந்த பிரவர்த்தி தானே பிரவர்த்திக்கிறதுன்றது எப்படிப்பட்டது சங்கல்பத்தினாலேயேவா அந்த சங்கல்பமும் எப்படிப்பட்டது பகவத் அதீனமான சங்கல்பமா
அதே மாதிரியாக அந்த சங்கல்பத்தினால உடம்பு வருமா வராதா, அதே மாதிரியாக அந்த சங்கல்பத்தினால ஜெக சிருஷ்டி எல்லாம் உண்டா என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த இடத்துல விசாரம் பண்ணி மூணு அதிகரணங்கள்னால இந்த விஷயத்தை சாதிக்கிறார் அப்படின்னு ரெண்டு பேட்டிகைகள், ரெண்டு பேட்டிகைகள்னால ஆறு அதிகரணங்கள் நிரூபிக்கிறது அப்படின்றத இங்க இந்த ஸ்லோகத்தினால் அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். சங்கரி இது இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். உக்தம் பாதைரகானாம் இதி பிருதுவபுஷஃ சூக்ஷ்மமுர்த்தேஸ்தானம் நிர்தூதோபாதிராசே நிருபதிக மகானந்தமந்தியேன வக்தி ஸ்வாவிர்பாவோத்ர சிந்த்யஹ த்ரிபிரதிகரணைஹ சந்தவர்த்திஸ்த்ரிபிஸ்தேசி ஏவம் த்வே பேட்டிகேஸ்தஹ ஸ்வத உபயமிதம் நோபதேஹே நாதனிக்னம். இப்போ பாதைஹி இந்த என்னமா நாலாவது அத்தியாயத்தினுடைய முதல் மூணு பாதத்தினால இது பரியந்தம் முடிஞ்சு போயிடுது மூணு பாதம். அந்த மூணு பாதத்தினால மூணு பாதத்தினால என்ன சாதிக்கிற மூணு பாதம் மூணு பாதத்தினால என்ன சாதிக்கிற அப்படின்னாக்க மூணு மூணு பாதத்தினால் பாதை இதி அதாவது இதுன்னா பிரகார அர்த்தம் இப்படியாக அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இப்படி என்ன இது மாதிரி சொல்ல பிரகாரம் எப்படி பாபங்கள்லாம் இவனுக்கு போகிறது, பிரார்த்த கர்மா எப்ப போகும், சஞ்சித கர்மா எப்ப போகும், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சொல்றேன். உத்கிராந்தி எல்லாம் சொன்னார் அது அந்த கிரமத்துல அகானாம் ஹானம் அகம் அகம்னாக பாபங்கள், பாபங்களுடைய ஹானம் நாசம் அது எப்போ அது சொல்லிட்டோம். சோழ சரீரம் பிரார்த்த கர்மா முடிஞ்சு சோழ சரீரத்தை விடச்ச கர்மாக்கள்லாம் நாசம் அடைக்கும். அதே மாதிரி பிருது வபுஷோ ஹானம், பிருது அப்படின்னா ஸ்தூலம்னு அர்த்தம், பெரிய உடம்புன்னு அர்த்தம், வபுகுன்ன சரீரம், பிருது வபுஷகான்னாக்கா ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரத்தினுடைய நாசம் பிருது வபுஷோ ஹானம். அதே மாதிரி சூக்மூர்த்தேர் ஹானஞ்ச சூக்ம மூர்த்தி, மூர்த்தினாலும் உடம்புன்னு அர்த்தம், சூக்மூர்த்தி சூக்ம சரீரம் அதனுடைய ஆனந்த அழிவு அதனுடைய நாசம் அதுவும் பக்தம் சொல்லப்பட்டது, அதுவும் சொல்லப்பட்டது. ஆக ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் அதற்கு மூலமா இருக்க காரணமா இருக்கக்கூடிய பாபங்கள் இவைகள்லாம் அழிவை அடைந்தன அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன முதல் பாதத்தினால புண்ணியபாப ரூபமான பிரம்மவித்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து கர்மாக்கள் எப்ப எப்ப போகும்னு சொல்லி எடுத்து, ரெண்டாவது பாதத்தினால ஸ்தூல தேகத்தினுடைய நிவர்த்தி நாசம் அது சொல்லி எடுத்தது, மூணாவது பாதத்தினால சூக்ம சரீர நிவர்த்தி விரஜாநிதி போயிட்டோம்னாக்கா அங்க வந்து இந்த சூக்ம சரீரமும் போயிடும் அப்படின்னு அதையும் சேவிச்சோம். போன அதிக அதிகரணம் காரியாதிகரணத்துல சொல்லத்த தத்துவஸ்தோமான் தமவந்தான் அதிபதத்தை தரதி ஆபகாம் தத்திர திவ்யாம் அப்படின்லாம் சொல்லிருக்கோம். அதனால அவைகள் போயிடுறதுன்றது மூணாவது பாதத்தினால சொல்லியாச்சு. ஆக பாபங்கள் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் இவர்களுடைய நாசம் இந்த மூணு பாதத்தினால சொல்லப்பட்டது. இதுதான் தேசிகன் முதல் பாதத்தினுடைய அர்த்தம். நாலாவது அத்தியாயத்துல முதல் பாதத்தினுடைய அர்த்தம் பாப நாசம், ரெண்டாவது பாதத்தினுடைய அர்த்தம் சூழ சரீரத்தினுடைய நாசம், மூணாவது பாதத்தினுடைய அர்த்தம் சூக்ம சரீரத்தினுடைய நாசம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நாலாவது பாதம் என்ன சொல்றார் அப்படின்னு அந்தியேன கடைசி அதிகரணத்தினால பாதத்தினால நாலாவது பாதத்தினால நிர்தூத நிர்தூதா நிர்தூத என்ன விரஜாஸ்நானம் பண்றான் அதனால நிரசிக்கப்பட்டது
என்னது உபாதி ராசே, உபாதிகள் கர்ம சம்பந்தமான, நமக்கு தேகம் இருக்கு, அந்த தேக சம்பந்தமான தர்மங்கள் எவ்வளவு, சுகம் துக்கம் கோபம் தாபம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த பிரகிருதி விஷயங்கள்னால. சத்வரஜஸ்தமோமயமான குணங்கள் அவைகளினால வரக்கூடிய சுகதுக்காதிகள் மோகங்கள் மயக்கங்கள் எத்தனை கஷ்டப்படுறோம் இப்போ அத்தனையும் அந்த சமூகம் ராசின்னா சமூகம் நிர்தூத உபாதி ராசி ராசேஹே அனைத்து உபாதிகளுடைய சமூகம் உபாதினாக்கா கர்மா கர்மாவனால வந்த உடம்பு அந்த உடம்புனால வந்த கஷ்டங்கள் சுகதுக்காதிகள் எல்லாம் அவன் அத்தனை உபாதி ராசி அது சமூகமா நிர்தூதமா போயிடுத்து பிரஜாஸ்தானம் பண்ணதுனால அவைகள் அனைத்தும் போயிடுத்து எல்லாம் நிரஸ்தமா எடுத்து அது என எந்த முக்த நாள் அவைகள்லாம் இது பண்ணப்பட்டதோ இப்ப என்ன எடுத்து ஒரு தேசத்தை வச்சு தேசத்தை வச்சு அவனுக்கு எந்த கஷ்டமும் வரல ஒரு தேசத்தை வச்சு அவனுக்கு எந்த கஷ்டமும் வரல தேசத்தை வச்சுனாக்கா நான் நம்ம மாத்திரம் இருக்கோம் நம்ம மாத்திரம் வச்சு நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை இன்னொரு ஆத்திர போய் நிக்கிறோம் அப்ப நம்ம கஷ்டப்படுவோம் அத மாதிரி சில தேசங்கள்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால வர்ற சுகதுக்கங்கள் அந்த மாதிரி உபாதி போயெடுத்து அதெல்லாம் இல்லை சரி காலம் நான் சின்ன வயதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் நன்னா இருக்கேன் நானு நன்னா இருந்தேன் திருப்பி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றோம் கால பேதையினே கஷ்டங்கள்லாம் வரலாம் அதுவும் முக்தனுக்கு கிடையாது எல்லாம் போயிடுறது உனக்கு அப்படின்னா உனக்கு என்னதான் இருக்குன்னா நிரதிசயமான மகானந்தம் நிருபதிக மகானந்தம் உபாதி இல்லாம ஏதோ காரணத்தினாலதான் நமக்கு இங்க ஒரு ஆனந்தம் வருது அந்த காரணம் போயிடுத்துனாக்கா நிறைய பணம் கொடுத்தோம் அப்பா எனக்கு பணம் வந்துருச்சோன்னு ஆனந்தமா இருக்கு அந்த பணத்தை அவனா திருடி போயிட்டான்னாக்கா உடனே வந்த சந்தோஷம் அப்படியே திரும்பி போயிடுறது இது ஏதோ உபாதியினால வருது அது அந்த மாதிரி இல்லை இந்த இடத்துல நிருபதிகம் உபாதி இல்லாமல் மகானந்தம் அந்த மகானந்தமானது இவனுக்கு வரப்போறது அதை சொல்லணும்ன்றதுக்கோசரம் இந்த நாலாவது பாதத்தினால ஆனந்தத்தை சொல்ல போற எப்பேற்பட்ட மகானந்தம் உபாதியற்ற மகானந்தம் வரப்போறது பேரானந்தம் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம் இப்ப அனுபவித்ததெல்லாம் சிற்றின்பம் அங்க வரப்போறதோ பேரின்பம் அந்த மகானந்தத்தை இங்க சொல்ற நாலாவது பாதத்துல அது மட்டுமா அத்த இந்த பாதத்துல இந்த பாதத்துல திரிபிகி அதிகரணைகி முதல் மூணு அதிகரணத்தினால சம்பத்தி ஆவிர்பாவ சேன சுத்தா அப்படின்னு ஒரு அதிகரணம் முதல் அதிகரணம் அவிபாக ஏன திருஷ்டத்வா ரெண்டாவது அதிகரணம் மூணாவது பிராமணி ஜெயமணிக பன்னியாசாத்தியான்னு மூணாவது அதிகரணம் பிராம அதிகரணம் இந்த மூணு அதிகரணங்கள்னால அதுல திருபதிகி திருபதி அதிகரணைகி ஸ்வ ஆவிர்பாவ சிந்தியக ஜீவனுடைய முக்ததசை முக்தி திசையில வரக்கூடிய ஆவிர்பாவம் இருக்கே சுரூப் ஆவிர்பாவம் அது விசாரிக்கப்பட வேண்டும் இது மூணு முதல் மூணு அதிகரணத்தினுடைய சாரம் அதுக்கப்புறம் திரிபல் அதிகரணைகி சந்தவருத்தி சிந்தியா அடுத்த மூணு அதிகரணங்கள்னால அது வந்து சங்கல்ப அதிகரணம் என்ன அதுக்கப்புறம் அபாவாதிகரணம் அப்புறம் ஜெகத் வியாபார அத்தியாதிகரணம் இந்த மூணு அதிகரணங்கள்னால இவனுடைய ஸ்வச்சந்த கைங்கரிய போகம் இப்ப நம்ம ஆசைப்பட்டுலாம் நிறைய கைங்கரியம் ஆசைப்படுறோம் நிறைய ஆசைப்படுறோம் ஆனால் அவைகள் அத்தனையும் நமக்கு கிடைக்கிறது இல்லை எல்லாம் பண்ண முடியுமான்னா பெருமாள் தேவப்பெருமாள வரத தவிர விடோ கையந்தி தன்யாகான்னு சுவாமி தேசிகம் இப்போ வர சிரவணம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் அன்னைக்கு எல்லா கவசத்தையும் களைஞ்சி சேவிக்க போறவா யாருன்னாக்கா சேவிக்க போறவா யாருன்னாக்கா அந்த அர்ச்சகால் ஒண்டி தான் அந்த திருமையை நீர் சேவிக்க முடியும்
வேற யாரும் செய்ய முடியாது. ராஷ்டிரபதி வந்தாலும் காமிக்க மாட்டான், பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் காமிக்க முடியாது, எவன் வந்தாலும் கிடையாது. அவளுக்கு உண்டிதான் அது ரைட், அது அர்ச்சகர்களுக்கு உண்டிதான் அது. அதனால வர்றது தவ விலோகயந்தி தன்யாக மரகத பூதர மாதிருகாயமானம்னு நமக்கு அது ஆசை இருக்கே, திரும்ப எப்படி இருப்பார்? இப்ப நம்ம வந்து வெளியில வந்து கவசத்தோட தான் சேவிக்கிறோம், அந்த பெருமாள் எப்படி இருப்பார் நமக்கு ஆசை வரும், ஆனா நம்மளால சேவிக்கவே முடியாது. சேவிக்கவே முடியாதுன்னா தொட எப்படி முடியும்? இங்க அதெல்லாம் முடியாது. ஆனால் அங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, முக்தி திசையில நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது அத்தனையும் சேவிச்சு விடலாம், எல்லா கைங்கரியமும் பண்ணலாம். சொச்சந்த கைங்கரிய போகம் அது, அது மூணு அதிகரணத்தினால விசாரிக்கப்படுகிறது. இப்படின்னுட்டு ரெண்டு அர்த்தத்தை சொல்றது. ஒண்ணு ஆவிர்பாவ சுரூபம் எப்படி அப்படின்னு சொல்லித்து, இன்னொன்னு என்ன சொல்லித்து அப்படின்னாக்கா, சொச்சந்த கைங்கரிய போகம்ன்றது எப்படி இருக்கும் அது சொல்றதுக்குன்னு ரெண்டு விஷயம் வந்ததுனால, துவே பேட்டிக்கே ஸ்தக, ரெண்டு பேட்டிகைகள், ரெண்டு பெட்டிகள், ரெண்டு பெட்டிகள் இங்க இருக்கு, ரெண்டு பெட்டிகள் இருக்கின்றன அப்படின்னு சரி சேருது. அதுக்கப்புறம் சரி ரெண்டு இருக்கோ, நீ கர்மாவே இல்லைன்னுட்டிய, கர்மாவே இல்லைன்னாக்கா காரணம் இல்லை, இந்த லோகத்துல காரணம் கர்மா, அதனால எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றோம். அங்க கர்மாவே இல்லாட்டா இந்த பிரவருத்தி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு பதில் சாய்க்கிறேன், இதம் உபயம், இந்த ரெண்டுமே, இந்த இதம் உபயம் இந்த ரெண்டும் ஆவிர்பாவமும் அப்படி ஸ்வச்சந்தமா பிரவருத்தியும் இது ரெண்டும் ரெண்டும் ஸ்வதக சுதந்திரமா வரும், சுதந்திரமா வரும். ந உபதேகே, உபாதியினாலும் இல்லை, ஏதோ கர்மாதி உபாதியினாலும் இல்லை, கர்மாதி உபாதியினாலும் வரும் கிடையாது. வேற எதனால வரும்னாக்கா சுதந்திரமாவே வரும். அந்த சுவாதந்திரம் கூட எப்படி அப்படின்னாக்கா, நாத நிக்னம், நாத நிக்னம், நாதன்னா பகவான், நிக்னம்னா அவனுடைய ஆயத்தம், அவன் அதீனம், நாதனான எம்பெருமான் பகவானுடைய அதீனமாகத்தான் இது வரும். பகவான் இல்லைன்னா இது வரவே வராது, பகவத் சங்கல்பத்தினாலதான் இவைகள்லாம் நமக்கு வராது அப்படிங்கிறத ஆறு அதிகரணங்கள்னால ரெண்டு பேட்டிகையா பிரிச்சு எப்படி விவரிக்கிறார் சூத்திரகார அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். உக்தம் பாதீரகானாம் இதி பிருதுவபுஷஹ சூஷ்மமுத்தேஷ்சஹானம் நிர்தூதோபாதிராசே நிருபதிக மகானந்தமந்தியேன வக்தி ஸ்வாவிர்பாவோத்ர சிந்தியஹ த்ரிபிரதிகரணைஹி சந்தவிருத்திஸ்த்ரிபிஸ்சேதி ஏவம் வே பேட்டிகே ஸ்தஹ ஸ்வத உபயமிதம் நோபதே நாதனிக்னம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.